முன்னாடியில் இருக்கேன். இந்த வியூ கொஞ்சம் மட்டும் நீங்கள் பாருங்கள், செம்ம வியூ. ஒரு 4 o'clockலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து க்ளவுட்ஸ் எப்படி இருந்துச்சுனாக்கா, உங்களுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணி பாஸ் பண்ண ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. பின்னாடி தெரியுதா உங்களுக்கு பாருங்க, இந்த ஸ்கை மட்டும் பாருங்க என்ன அல்டிமேட்டாக இருக்குது. பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குங்க எல்லாமே. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அப்படியே பெயிண்ட் அடிச்ச மாதிரி. இந்த மாதிரி வியூ வந்து நான் இந்த மாதிரி வியூவை இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீட்டு மொட்டை மாடி மேலே இந்த மாதிரி ஒரு வியூ வந்து இங்கே தான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி வியூவெல்லாம் எப்போ தெரியுமோன்னா, எப்போ பார்ப்போன்னா, நான் எங்கன்னா வெளியே வந்து ட்ரிப் போகும்போது, டூர் போகும்போது, வெளியே ரைட் போகும்போது, அப்போ தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து என்ன ஸ்கை வந்து ஏன் எல்லோரும் வந்து உள்ளே இருக்கீங்க என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்கேன் என்னை வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அப்படியே பாருங்கள். எப்படி அப்படியே திரும்பலாம், அப்படியே திரும்பலாம், எப்படி இருக்குது அப்படிங்க. இன்னும் 3 o'clockலேருந்து க்ளவுட்ஸ் எப்படி இருந்துச்சுனாக்கா, சாம அல்டிமேட் ஆயிடுச்சு. அதை நான் உங்களுக்கு ஓடுறேன். பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ மொட்டை மாடி மேலே வந்து பாருங்கள், உங்கள் வீட்டு மொட்டை மாடி இருந்துச்சா, மொட்டை மாடி மாடி மேலே வந்து பாருங்கள் ஸ்கையோட அழகு ரசிங்க. டெய்லியும் வந்து ஏன்னா இப்போ நம்ம லாக்டவுனில் இருக்கோம் இல்லையா, வேறு எங்கேயும் போக முடியாது, வெளியே எங்கன்னா போயிருக்கலாம், லாக்டவுன் இல்லை சமயத்தில். இந்த மாதிரி அழகு வந்து அந்த ஈவினிங் டைம் அப்புறம் வந்து மார்னிங் டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்சி தெரியும். எப்படி இருக்கு, சன்செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட்லேயே வந்து அங்கே தான் சன்செட் வந்து எங்கே இந்த இடத்துல இந்த இடத்துல தான் சன்செட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு 4 o'clock 3 o'clock வரைக்கும் வந்து நான் ரசிச்சுட்டே தான் இருந்தேன். இந்த வியூ வந்து அவ்வளோ செமையாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்க, பெரும்பாலும் இந்த மாதிரி வியூ வந்து சிட்டிக்குள்ளே வராது. நம்ம வந்து பெங்களூரில் இருக்கேன் நான், தெரியும் உங்களுக்கு, விஷயம் தான் பெங்களூரில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வியூ வந்து பெரும்பாலும் சிட்டி உள்ளே கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு வந்து பிக்சரெல்லாம் கூட போடுறேன், அந்த பிக்சரை கூட பாருங்கள். செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த க்ளவுட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எப்படி பயங்கரமாக இருந்துச்சு, எதனால் இந்த மாதிரி க்ளவுட்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல, எந்த வெதர் கண்டிஷன் என்னன்னு தெரில. ஸோ அந்த க்ளவுட்ஸே வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த வியூவெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பிக்சர் எடுத்திருக்கேன். எல்லா ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் காலையிலேருந்து. உங்களுக்கு வந்து டைம்லாப்ஸும் எடுத்திருக்கேன், டைம்லாப்ஸும் போடுறேன், அதுவும் பாருங்கள். இன்றைக்கி வந்து க்ளவுட்ஸ் வந்து அருமையாக இருந்துச்சு. ஒரு 4-5 நாள் ரொம்ப நாளாகவே வீட்டிலே இருந்துருக்கோம் லாக்டவுனில். ஸோ அதனால் வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து பார்க்குறது வந்து கண்ணுக்கும் சரி மனசுக்கும் சரி சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வந்து ஈவினிங் டைம் மார்னிங் டைம் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, தனியாக வந்து பார்த்தாலும் சரி, ஸோ ஒரு ஒரு பெயிண்டிங்கை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மேலே பாருங்கள், மேலே வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி வியூ வந்து சிட்டிக்குள்ளே வராது. நம்ம வந்து பெங்களூரில் இருக்கேன் நான், தெரியும் உங்களுக்கு, விஷயம் தான் பெங்களூரில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வியூ வந்து பெரும்பாலும் சிட்டி உள்ளே கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு வந்து பிக்சரெல்லாம் கூட போடுறேன், அந்த பிக்சரை கூட பாருங்கள். செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த க்ளவுட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எப்படி பயங்கரமாக இருந்துச்சு, எதனால் இந்த மாதிரி க்ளவுட்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல, எந்த வெதர் கண்டிஷன் என்னென்னு தெரில. ஸோ அந்த க்ளவுட்ஸே வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த வியூவெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பிக்சர் எடுத்திருக்கேன். எல்லா ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் காலையிலேருந்து. உங்களுக்கு வந்து டைம்லாப்ஸும் எடுத்திருக்கேன், டைம்லாப்ஸும் போடுறேன், அதுவும் பாருங்கள். இன்றைக்கி வந்து க்ளவுட்ஸ் வந்து அருமையாக இருந்துச்சு. ஒரு 4-5 நாள் ரொம்ப நாளாகவே வீட்டிலே இருந்துருக்கோம் லாக்டவுனில். ஸோ அதனால் வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து பார்க்குறது வந்து கண்ணுக்கும் சரி மனசுக்கும் சரி சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வந்து ஈவினிங் டைம் மார்னிங் டைம் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, தனியாக வந்து பார்த்தாலும் சரி, ஸோ ஒரு ஒரு பெயிண்டிங்கை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மேலே பாருங்கள், மேலே வந்து ஈவினிங் டைமில் சன்செட்டு பாருங்கள். சன்செட்டு உங்களுக்கு உங்கள் மொட்டை மாடி இருந்துச்சுன்னா பெட்டர்,
ஸோ பெட்டர்னா அங்கே இருந்தால் பார்க்க முடியும். மொட்டைமாடி இருந்துச்சுன்னா பெட்டர், இந்த சன்செட்டு மொட்டைமாடி இருக்கிறவங்க வந்து சன்செட்டு கன்ஃபார்மாக பாருங்கள். அது ஒரு எப்படி சொல்கிறது, என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஸோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம நிறைய பேர் வந்து வெளியே சுற்றுறவங்களாக இருக்கும். ஸோ வெளியே வந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து இன்றைக்கி யார் யார் பார்த்தாங்கன்னு தெரில, இன்றைக்கி பெங்களூரில் இன்றைக்கி யார் யார் பார்த்தாங்கன்னு தெரில. பார்த்தவங்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டசாலிங்க தான், லக்கி லக்கி காய்ஸ், என்ன மாதிரியே ஒரு லக்கி காய் தான் பார்த்தவங்கெல்லாம் வந்து. ஏன்னா அந்த மாதிரி அல்டிமேட்டாக இருந்துச்சு இன்றைக்கி வீடியோ. நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன், அந்த வீடியோவும் பாருங்கள் டெய்லி. அப்புறம் இன்னிலேருந்து என்ன என்ன சொல்கிறதுனா, ஸ்கை வந்து நம்மக்கிட்ட வந்து டெய்லி வந்து பாருங்கப்பா, உங்களுக்கு வந்து புது புது காட்சியாக நாங்கள் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து இருந்துச்சு. நாளைக்கும் பார்க்கலாம், நாளைக்கு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம்.